அதில் ஸ்டிச் பண்ண பழகணும். அதாவது இங்கே எங்கேயுமே நகரக்கூடாது, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு கற்றுக்கிட்டே வந்துடணும். ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் தான் நீங்கள் போட்டு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ண மாதிரி போட்டு கற்றுக்கணும். இது பெண்டிங், இந்த பெண்டிங் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து எந்த இடத்துக்கிட்டையும் நகராமல் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தது இந்த ஸ்டிச்சஸ் வரும். அப்புறம் கொஞ்சம் பெண்ட் பண்ணது, அப்புறம் வந்து இந்த ரவுண்டு, ஓகேவா, இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுறது. இதே மாதிரியே நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வேஸ்ட் கிளாத்தோ இல்லை பழைய பழைய ட்ரெஸ்ஸு ஏதாவது தேவையில்லாத ட்ரெஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி கூட ஒரு பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்தடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஓரம் ஓட்டணும் இல்லை மடித்து தைக்கணுன்றப்போ அதை எப்படி பண்ணணுன்றதை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் மார்னிங்கே வந்து உக்காந்துட்டேன், ஆனால் ப்ளவுஸ் எதுவும் ஒர்க் இல்லை, எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற இதில் தான் இருக்குது. ரெண்டு ப்ளவுஸ் வந்து கை மடித்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் கை மடித்து தைக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதை ரெடி பண்ணணும். இந்த ப்ளவுஸும் ரெடி, கொக்கிலாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு அஞ்சு ப்ளவுஸ் இருக்குது, ஆனால் அவங்க வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அளவு ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவங்க ஊரில் இருக்காங்களாம், அதை இன்னும் வந்து பதிலே சொல்லலை. அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் அதை வந்து நான் கட் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலான்றேன், ஆனால் சரியாக வீடியோஸ் வந்து ரீச் ஆக மாட்டேங்குதா, அதனால் நான் வந்து அது சரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் லைவில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்கான ஸ்டிச்சஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுக்குங்க, அப்போ உங்களோட ஓனாக இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது என்னோட கஸ்டமருக்கு நான் கண்டிப்பாக அவங்களோட பழைய கிளாத்து எடுத்துகிட்டு வந்தால் கூட நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன், ஆனால் புதுசாக வரவங்கக்கிட்ட டக்குன்னு என்னால் சொல்ல முடியல அந்த வார்த்தை. நான் கண்டினியூவாக யாராக இருக்கிட்டாலும் தைக்கிறேனோ அவங்கக்கிட்ட, எனக்குமே அது வரல தான், அதுதான் உண்மை. நான் வந்து இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தைக்க சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் வந்து என்னோடய கஸ்டமர் இப்போ என்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, சுடிதார் கொடுக்குறாங்க, சாரி இது ஃபால்ஸ் அடி கேத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பழைய ட்ரெஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணி தரத்துக்கோ மாற்றுறதுக்கோ நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி தான் கொடுப்பேன், பரவாயில்லங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக ஒன்று ரெண்டு ஸ்டிச் போடுறேன்னா நான் காசு வாங்க மாட்டேன், கொஞ்சம் அதிகப்படியாக அதை ஒர்க் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டிச்சிங் காசு வாங்குவேன். அதாவது நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து இப்படி ஓரம் ஓட்டுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு சைடுக்கு 5 ரூபா வாங்கிக்கலாம், இன்னொரு சைடுக்கு 5 ரூபா, மொத்தம் 10 ரூபா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போது சுடிதாரெல்லாம் வந்து ஓரம் பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சைடுக்கு 5 ரூபா, அதாவது 10 ரூபா வாங்கிக்கலாம் பிடிக்கிறதுக்கு, ஒரு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா வாங்கிக்கலாம், அவ்வளோதான் வாங்க முடியும். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு மேலே அதில் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டோம். கரெக்டாக ஷேப் பண்ணி கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் 20 ரூபா 30 ரூபா வாங்கிக்கலாம், அதுக்கு மேலே இதை. இப்போ நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த 30 ரூபா ஒரு இது வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் தான். ஒரு சாரி ஓட்டிக்கலாம், ப்ளவுஸ் தைக்கலனாலும் ஒரு சாரி ஓட்டிக்கலாம், இல்லை ஒரு ஃபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சில பேர்லாம் ஃபால்ஸ் அடிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க வந்து சாரி ஓரம் ஓட்டிப்பாங்க, ஃபால்ஸ் அடிச்சுப்பாங்க, ஆனால் ப்ளவுஸ் தைக்க தெரியாது, ப்ளவுஸ் மட்டும் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து நம்ம வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட சேவிங்ஸ் மைண்டு. அது மாதிரி தான் எல்லாருமே இருக்கணுன்றது தான், ஒரு 10 ரூபாயில் நம்ம சேவ் பண்ணணும், அப்போ தான் வந்து அடுத்தடுத்ததில் வரும். இந்த ஒரு துணி தானே, ஒரு 20 ரூபாயில் என்ன அப்படிலாம் யோசிக்காதீங்க. 20 ரூபாயாக இருந்தாலும் 20 20 கொடுத்தாலும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ அந்த அது வந்து அமௌண்ட் உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்கும் அப்படின்றது தான். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னாச்சு? ஜாமாஸ் என்ன சொன்னாங்களா?